Hello friends, இது land, nipos and safety in Tamil. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா confined space ஓட safety requirements எப்படிலாம் சேஃபா work பண்ணலாம் அதோட procedures என்னலாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நாம முழுசா பாப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வேறு ஆரம்பிச்சிருக்கோம், லேண்ட் நிபோஸ் அண்ட் சேஃப்டி. அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃப்டியை பற்றின டாக் நம்ம டெய்லி வச்சுக்கலாம். இது நம்மளோட சேனல் லேண்ட் நிபோஸ் அண்ட் சேஃப்டி இன் தமிழ். கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்னா என்ன? இட் ஹேஸ் அ லிமிட்டட் என்ட்ரி ஆர் எக்ஸிட், தட் இஸ் கால்ட் கன்ஃபைன்ட் ஸ்பேஸ். ஒரு இடத்துக்கு ஒரு வரம்புக்குள்ளான வழி, ஒரே ஒரு வழி, அல்லது உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி, வெளியே வர்றதுக்கு ஒரே வழி, அப்படி ஒரு வழி மட்டும் இருக்கக்கூடிய, அதாவது வரையறுக்கப்பட்ட வழி இருக்கக்கூடிய இடம் தான் கன்ஃபைன்ட் ஸ்பேஸ். இட் ஹேஸ் அ லிமிட்டட் என்ட்ரி ஆர் எக்ஸிட் பாயிண்ட், இட்ஸ் கால்ட் கன்ஃபைன்ட் ஸ்பேஸ். கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம்? டேங்க், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேங்க், சம்பு, அது எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்னா டேங்கு, வெசல், காலம், பெரிய பைப்லைன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபைன் ஸ்பேஸோட எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அதில் என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும்? கன்ஃபைன் ஸ்பேஸ்னா அது வந்துட்டு ஒரு ரிஸ்கியான ஜாப், ஹைலி ரிஸ்கியான ஜாப் வந்துட்டு கன்ஃபைன் ஸ்பேஸ் ஜாப். அதில் என்ன மாதிரி சேஃப்டி நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ் ஜாபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த கன்ஃபைன் ஸ்பேஸோட ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது அந்த கன்ஃபைன் ஸ்பேஸோட டிசைன் அது எப்படி இருக்குது. இது என்ன இந்த கன்ஃபைன் ஸ்பேஸ்னால், இந்த கன்ஃபைன் ஸ்பேஸ் என்ன, இது டேங்கா வெசலா, அதோட டயக்ராம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். பிஃபோர் ஸ்டார்டிங் த ஒர்க் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கன்ஃபைன் ஸ்பேஸ் வந்து இப்போ ஒரு டேங்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு ஆயில் டேங்க் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ அதுக்குள்ளே நமக்கு ஒரு வெல்டிங் வேலை இருக்குது, அந்த உள்ளே போய் பார்க்கக்கூடிய வேலை தான் வந்துட்டு கன்ஃபைன் ஸ்பேஸ் ஒர்க்கு. இப்போ ஏன்னா நம்ம அந்த டேங்குக்குள்ளே இறங்கி நம்ம அந்த வேலை பார்க்க போகிறோம், அதனால கன்ஃபைன் ஸ்பேஸ்க்குள்ளே இறங்கி பார்க்க போகிறதுனால அதுக்கு நம்ம பேசிக் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு அந்த டேங்க், அந்த என்ன டேங்க் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது அந்த டேங்கு நம்ம உள்ளே இறங்கி நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணவோ, இப்போ ஏதோ வெல்டிங் பண்ணவோ போகிறோம்னா, முதல்ல அந்த டேங்கில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரைன் பண்ணும். ஃபஸ்ட் ப்ரொசீஜர் டேங்கில் இருக்க ஆயில் எல்லாமே ட்ரைன் பண்ணும். ட்ரைன் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் டெஸ்ட் எடுக்கணும். கன்ஃபைன் ஸ்பேஸில் வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் லெவல் மினிமம் ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு 20.8, இதுதான் மினிமம் ஆக்சிஜன் லெவல். ஹையர் ஆக்சிஜன் லெவல் வந்து 23.8, இதுதான் ஹையர் ஆக்சிஜன் லெவல். இதை 23.8% மேலே போயிடுச்சுன்னா அதை வந்து ஆக்சிஜன் எஃபிசியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 19.8% கீழே ஆக்சிஜன் லெவல் இருந்துச்சுன்னா அது ஆக்சிஜன் டிஃபிசியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எல்இஎல் செக் பண்ணணும். எல்இஎல் அப்படின்னா என்ன? லோவர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட், அதாவது இப்போ இன்கேஸ் நம்ம ஆயில் டேங்க்குள்ளே இறங்குறோம், இன்கேஸ் ஏதாவது கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம், ஏதாவது ஒரு இக்னிஷன் பார்ட் ஆச்சுன்னா அந்த கேஸ் வந்துட்டு ஃப்ளேமபுள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அந்த இக்னிஷன் சோர்ஸ் கிரியேட் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம வந்துட்டு எல்இஎல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லோவர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட். ஒரு ஆக்சிஜனோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஏதாவது ஒரு கேஸ் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஃபார்மான கேஸ் வந்து எரியறதுக்கு உள்ள இக்னிஷன் சோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. அதுதான் நம்ம அந்த எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட்டை வந்து எப்போவுமே ஜீரோலேயே வச்சுருக்கணும். எல்இஎல் லெவல் ஷுட் பி ஜீரோ ஆல் டைம். ஓகே, நம்ம ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணும், எல்இஎல் செக் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு உள்ளே இருக்கிற ஆயிலோ கேஸோ அதை வந்து நம்ம ட்ரைன் பண்ணணும். ட்ரைன் பண்ணோன்னு என்ன பண்ணணும்னா, அந்த கன்ஃபைன் ஸ்பேஸை முதல்ல பர்ஜ் பண்ணணும். ஹைட்ரஜன் பர்ஜிங், ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி அந்த கன்ஃபைன் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பர்ஜ் பண்ணணும். அதாவது உள்ளே இருக்கிற அன்வான்ட் கேஸ், அன்வான்ட் மெட்டீரியல், அன்வான்ட் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து நம்ம பர்ஜிங் பண்ணணும். பர்ஜிங் பண்ண முடித்தோடனே கன்ஃபைன் ஸ்பேஸோட மெயின் ரிக்குவயர்மெண்ட் வந்து நம்ம எப்போவுமே அதில் ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். அதாவது ஏர் ரிமூவர் செட் பண்ணி, ஏன்னா ஒர்க்கர்ஸ் உள்ளே போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாமையோ அல்லது அவங்களால டீஹைட்ரேட் ஆகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒரு ஏர் ரிமூவர் வச்சு நம்ம உள்ளே இருக்கிற ஹாட் ஏர் எப்போவுமே வெளியே எடுத்துகிட்டே இருக்கணும்.
அதாவது அவங்களும் எப்பவுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் சப்ளை கரெக்டாக கிடச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம முள்ள மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த கன்ஃபைன்ட் ஸ்பேஸை ட்ரைன் பண்ணியாச்சு, சுற்றி இருக்க வால்வை வந்து பிளைண்ட் பண்ணியாச்சு, அதாவது கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் வரக்கூடிய கனெக்ஷனில் இருக்கக்கூடிய பைப் அவ்வளோத்தையுமே பிளைண்ட் பண்ணியாச்சு, உள்ளே இருக்கிற டேங்கை வந்துட்டு பர்ஜிங் பண்ணியாச்சு, எல்இஎல் லெவல் செக் பண்ணியாச்சு, ஆக்சிஜன் செக் பண்ணியாச்சு. இப்போ கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா ஸ்டாண்ட் பை மேன், அதாவது கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் ஒர்க் உள்ள ஒர்க்கர் உள்ளே போய் ஒர்க் பண்ணுறவங்கள வெளியே இருந்து சூப்பர்வைசிங் பண்ணுறது, அதாவது கண்காணிக்கிறதுக்கு வெளியே நமக்கு ஒரு ஒர்க்கர் தேவை, அவங்க தான் ஸ்டாண்ட் பை மேன். இந்த ஸ்டாண்ட் பை மேனோட ஒர்க் என்னென்னா உள்ளே போகிற ஒர்க்கர், உள்ளே போய் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை வந்துட்டு அவங்க கான்சியஸாக இருக்காங்களா அப்படிங்கிறத, கான்சியஸாக இருக்காங்களா ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு வெளியே இருந்து நமக்கு செக் பண்ணி இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஸ்டாண்ட் பை மேன் ஒருத்தர வச்சுக்கணும். ஸ்டாண்ட் பை மேன் எப்போவுமே வெல் ட்ரெயின்டாக இருக்கணும், வெல் நாலேஜாக இருக்கணும், சடன்லி யோசித்து ஒரு முடிவை சடனாக எடுக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உள்ளவராக இருக்கணும். அவருக்கு வந்துட்டு நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு ஆத்தரைசேஷன் கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு இல்லாத ஒர்க்கை ஸ்டாண்ட் பை மேனை வந்துட்டு நம்ம சைட்டில் ஒர்க் பண்ண விடக்கூடாது. அது வந்து ஒரு சேஃப்டி நீட், பேசிக் சேஃப்டி நீட். கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் ஒர்க் வந்துட்டு ஹைலி ரிஸ்கியான ஜாப், அதுக்கு நம்ம வந்துட்டு பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஒன் ஆஃப் த பெர்மிட் ஒர்க் சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் த மெயின் பெர்மிட், கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் பெர்மிட். நீங்கள் படிச்சுருக்கீங்க கன்ஃபைன் ஸ்பேஸ் பர்மிட், அது இல்லாட்டா நான் இங்கே வரக்கூடிய வீடியோவிலேயே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. கன்ஃபைன் ஸ்பேஸ் பர்மிட், இந்த ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக பெர்மிட் வாங்கணும். அந்த பெர்மிட் கூட ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ், அந்த ஜாப் எப்படிப்பட்டது, இந்த இதில் இந்த கன்ஃபைன் ஸ்பேஸில் என்னென்ன ஹசார்ட்ஸ் வரும், அதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் உள்ள ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் வேணும். ஒர்க்கர் டேட், ஒர்க்கர் என்ட்ரி ஷீட் வேணும். ஒர்க்கர் யாராவது உள்ளே போய் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட டேட், அவங்களோட டைம், ஒர்க் எத்தனை எவ்வளோ நேரம் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடிய டேட்டா ஷீட், என்ட்ரி ஷீட் இருக்கணும். சேஃப்டி ப்ரொசீஜர் இருக்கணும். இந்த ஒர்க் ஹேண்டில், இந்த ஹேண்ட் என்ன ஒர்க் பண்ண போகிறாங்களோ அந்த ஒர்க்கோட ப்ரொசீஜர், இந்த சேஃப் ஒர்க் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க் ப்ரொசீஜரும் இருக்கணும். இந்த மூணு வந்துட்டு அந்த பெர்மிட்டோட அட்டாச் ஆகிருக்கணும். அதுபோக யார் யார் இந்த ஒர்க் பண்ண போகிறாங்க, இந்த கன்ஃபைன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஸ்டாண்ட்பை மேன் யார், உள்ளே போய் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் பின்னாடி நம்ம வந்துட்டு அதில் ஒர்க்கர்ஸ் பர்சன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த இடத்துல வந்துட்டு பர்சனோட பேர், ஒர்க்கரோட நேம் எல்லாமே நம்ம எழுதணும். ஒரு ஸ்டாண்ட்பை மேன் எப்போவுமே ஆக்சிஜன் லெவலை ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணிட்டே இருக்கணும், கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு கையில் ஒரு ஆக்சிஜன் ஓ2 மீட்டர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு லென்த்தி டியூப் இருக்கும். ஒருவேளை கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் வந்து டீப்பாக இருக்கலாம், அதாவது கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் பாட்டமில் அனதர் கேஸஸ் இருக்கலாம், சம் டாக்ஸிக் கேஸஸ் இருக்கலாம், அதை எப்போவுமே வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். டாக்ஸிக் கேஸ் ஃபார்ம் ஆகுதா இல்லை ஆக்சிஜன் லெவல் குறையுதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது எப்போவுமே கையில் ஒரு ஓ2 மீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஓ2 மீட்டரில் என்னென்ன லெவல் இருக்குது, என்னென்ன ஆக்சிஜன் எவ்வளோ லெவலில் இருக்குது, அதர் கேஸஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு அந்த லெவலில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஒர்க்கர்ஸ் உள்ளே போய் ஒர்க் பண்ணிட்டாங்க, இன்கேஸ் எனி ஆஃப் எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உள்ளே எதனாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா அல்லது வெளியே எதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா இந்த ஸ்டாண்ட் பை மேன் அவங்களுக்கு எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அவங்க கையில் வந்துட்டு எப்போவுமே ஒரு ஹாரனோ அல்லது விசிலோ ஏதாவது வந்துட்டு விசில் அப்படி ஏதாவது வந்துட்டு ஒரு சவுண்ட் மேக் பண்ணுறக்கூடிய ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இன்கேஸ் வெளியே ஏதாவது பிரச்சனை, வெளியே ஏதாவது டேஞ்சர், ஏதாவது அசாடனாக எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா இவங்க அந்த விசில் மூலமாக அவங்களுக்கு உள்ள இன்டிமேஷன் கொடுப்பாங்க, இத்தனை இவ்வளோ வெளியே வந்துட்டு அசால்ட் இருக்குது, நீங்கள் உடனடியாக மேலே ஏறிவாங்க அப்படிங்கிற அசால்ட் கொடுப்பாங்க. இப்போ உள்ள ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது உள்ள ஒர்க் பண்ணுற ஒர்க்கருக்கு ஏதாவது இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினால் வெளியே நிற்கிற ஸ்டாண்ட்பை மேன் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க வந்துட்டு உள்ளே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே போய் சப்போஸ் உள்ளே ஏதாவது கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், உள்ளே இருக்கவங்களே கான்சியஸ்லாம் மயங்கி விழுந்துருப்பாங்க. ஸ்டாண்ட் பை மேன் உள்ளே போய் பார்க்க போய் அவங்களும் மயங்கி உள்ள சான்சஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க கையில் வாக்கி டாக்கியோ அல்லது நியர்பை டெலிஃபோன் பூத்தோ, ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அங்கங்கே டெலிஃபோன் பூத் இருக்கும், எதுக்குன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீமாக வர்றதுக்காண்டி இது இருக்கும். அவங்க நம்ம அந்த எமர்ஜென்சி பூத்துலேயே போயிட்டு நம்ம இந்த இந்த சைட் நம்பர் எல்லாம் சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தா எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீம் வந்து உள்ளே இருக்கவங்கள கான்சியஸாக இருக்கவங்களோ அன்கான்சியஸாக இருக்கவங்களோ வந்துட்டு வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ கன்ஃபைன் ஸ்பேஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது, இப்போ எல்லோரும் ஒர்க்கர்ஸ்லாம் வெளியே வந்தாச்சு, ஸ்டாண்ட் பை மேன் உள்ள யாராவது ஒர்க்கர் இருக்காங்களோ எல்லாமே விஷுவலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி செக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா கன்ஃபைன் ஸ்பேஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும், அதாவது பேரிகேட் வச்சு கன்ஃபைன் ஸ்பேஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி கன்ஃபைன் ஸ்பேஸ் இஸ் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சைன் போர்டையும் அதில்
ஸ்டைன் போர்டையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணும். இதுதான் ஃபைன் வாட்டு வந்துட்டு ஸ்டாண்ட் பை மேன் செய்யக்கூடியது. ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பேரிகேட் அந்த கன்ஃபைன் ஸ்பேஸோட என்ட்ரியை வந்துட்டு பேரிகேட் பண்ணி அதில் ஒரு சைன் போர்டும் வைக்கணும், டேஞ்சர் இட்ஸ் அ கன்ஃபைன் ஸ்பேஸ் அப்படிங்கிற போர்டையும் வைக்கணும். இதுதான் பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ் ஃபார் கன்ஃபைன் ஸ்பேஸ் ஒர்க். இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. ஓகே, நான் அடுத்தடுத்த வீடியோ நான் இனிமேல் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப்டி வீடியோ வேணுங்கிறத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா பர்சனலாக வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் வாலில் மெசேஜ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, சேஃப்டி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.